நீதி வழங்க காத்து கொண்டிருக்கும் நடுவரார்களே, ஆளுமை கழகத்தின் ஆசிரியர்களே, நேயர்களே மற்றும் என்னோடு போட்டியிட வந்திருக்கும் என்னை போன்ற மாணவ கணிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், கொரோனாவால் கல்வியின் நிலைமை, கல்வி கற்பதன் நன்மைகள் மற்றும் ஆன்லைன் நேரடி வகுப்புகளின் வேறுபாடுகள். கல்வி எனும் வித்து அழிவில்லா சொத்து, அள்ள முடியாத முத்து, அல்ல அல்ல குறையாதது, தெல்ல தெல்ல தெளிவது, சொல்ல சொல்ல புளிக்காதது. கல்வி எனும் வித்து அழிக்க முடியாத சொத்து, அள்ள முடியாத முத்து, அல்ல அல்ல குறையாதது, தெல்ல தெல்ல தெளிவது, சொல்ல சொல்ல புளிக்காதது. இப்படிப்பட்ட கல்வியை கெடுப்பதற்காகத்தான் வந்தது தான் கொரோனா வைரஸ். உலகே புரட்டி போட்டுள்ள கொரோனா வைரஸ் பெருந்தொற்றின் பாதிப்புகள் எண்ணில் அடங்காதவை. சாமானியர்கள் முதல் பெரும் செல்வந்தர்கள் வரை இந்த காலகட்டத்தில் சிறிதேனும் பாதிக்கப்பட்டுள்ளன என்று கூறினால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதில் பாதிக்கப்பட்டதில் ஒன்றுதான் கல்வி. கல்வியில்லையேல் காரியமில்லை, காரியமில்லையேல் ஊதியமில்லை, ஊதியமில்லையேல் வாழ்க்கை சாத்தியமில்லை. கல்வியில்லையேல் காரியமில்லை, காரியமில்லையேல் ஊதியமில்லை, ஊதியமில்லையேல் வாழ்க்கை சாத்தியமில்லை. மீன்பிடி கிராமமாகவும் காடாகவும் இருந்த நமது சிங்கை இன்று முன்னேறி ஒரு வர்த்தக மையமாக்குவதற்கு நாம் கல்வியால் பெற்ற அறிவே காரணம். கல்வி ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு அடிப்படையாக விளங்குகின்றது. இந்த 21 நூற்றாண்டு காலப்பகுதியில் கல்வி என்று வாழும் எம் மனிதரும் நடைப்பிடமாகத்தான் எண்ண வேண்டும். கல்வி ஓர் அற்புத சாதனம். கல்வியில் நாம் உயிர்களை காப்பாற்றலாம், மலையை விட உயர்ந்த இடங்களில் கட்டடங்களை கட்டலாம், மின்னல் வேகத்தில் பணிகளை செய்யலாம், புதிய நாட்டை கூட உருவாக்கலாம். கொரோனாவால் பாடசாலைகள் மூடப்பட்டாலும் மாணவர்கள் தங்கள் அறிவை வளர்ப்பதற்காக ஆன்லைன் கிளாஸஸில் இணைந்து கொள்கின்றனர். இதன் இணைவதன் மூலம் ஏராளமான படிப்புகள், செலவு மிச்சம், தடைகள் இல்லை, அச்சம், வகுப்பறை அச்சம் குறைகின்றது, தொழில்நுட்பத்திறன் வளர்ச்சி அடைகின்றது, இடப்பிரச்சினைகள் இல்லை. இதில் நன்மைகள் உள்ளது போல் தீமைகளும் உள்ளன. மாணவர்கள் அளவுக்கு அதிகமான நேரங்களை மொபைல் போன்களில் செலவு செய்கின்றனர். சில மாணவர்களுக்கு பிரைவேட் மெசேஜ் பண்ணப்படுகின்றது. யூடியூப், கூகுள், வாட்ஸ்அப் போன்ற வலைத்தளங்களில் அநாகரியமான வீடியோக்களை பார்வையிடுகின்றனர். சமூக வலைத்தளங்கள் உங்களை கெடுப்பதற்கல்ல, வளர்ப்பதற்கு என்று கூறி விடைபெறுகின்றேன்.